சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றிய நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஈர்த்தி என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் நம்பெருமான் சிவபெருமான் திருவடிகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி என் பெருமக்கள் நாயன்மார்களுடைய திருவடி தாமரைகளை இதய கமலத்தில் வைத்து போற்றி கொண்டு எனது அருக்குருநாதர் திருமுறை பன்னிசை மாமணி வே சுந்தரமூர்த்தி தேசிகரையாவுடைய திருவடிகளை நீல நினைந்து திருமுறை செந்நெறிக்குள் என்னை ஆற்றுப்படுத்திய சிங்கப்பூர் திருஞான சம்பந்த பெருமான் சிவநெறி திருக்கூட்டத்தின் மெய் அடியார்களது திருவடிகளை சிறமேற்கொண்டு வணங்கி சிங்கப்பூர் திருமுறை மாநாட்டு குழு ஏற்பாட்டாளர்கள் அனைவருடைய திருவடிகளையும் பணிந்து வணங்கி மற்றும் பெரும் அடியார் பெருமக்களை திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு பெரும்பற்ற புலியுரனை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் தரும் நம்பி ஆரூரர் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி. ஏழாவது தமிழ் வேதத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 22வது திருப்பதிகம் திரு பழ மன்னி படிக்கரை என்ற பதியிலே ஒரு அழகான ஒரு பாடலை நமக்கு அருளுகிறார். அந்த பாடல் நம்மெல்லாம் அடியார் பெருமக்களெல்லாம் எப்படி ஒற்றுமையாக இருக்கணும், அடியார்கள்லாம் ஒருவருக்கோடு ஒருவராக இணைந்து சேர்ந்து பாடுகின்ற பழக்கத்தை நாம் வைத்து கொள்ள வேண்டும், அடியாருடைய பாதம் பட்ட இடமே அவங்களுடைய மண், மெய்யடியார்கள் பாதம் பட்ட மண்ணை எடுத்து தன்னுடைய தலைமையில் தூக்கிங்க, அந்த பொடி அது சொல்லுவோம் இல்லையா, ஒன்றுமெல்லாம் சினிமா பாட்டு தான் உங்களுக்கு இப்போ விளக்கம் சொல்லணும். எப்படி தான்னா அடியார்கள் மன்னிக்கணும், ஏன்னா அந்த பாட்டில் அப்படி வரும். நமக்கு என்ன பொருளுங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். அந்த பாட்டெலாம் பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, எஜமான் காலடி மண்ணெடுத்து நெத்தியில் போட்டு வச்சோம் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா. அந்த மாதிரி நம்மளுடைய அடியார்கள் தான் நமக்கு எஜமான், அவர்கள் பாதம் பட்ட அந்த மண்ணை எடுத்து நம் தலைமையில் வச்சுக்கணுங்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்கிறாருங்க. இதெல்லாம் படிச்சுட்டு தான் அவங்க காப்பி அடித்து பாட்டு எழுதியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். சிவசிவா, அப்படி இந்த பாட்டில் அடியார்களே நீங்கள்லாம் அன்பு உடையவர்கள், உங்களிடத்துல அன்பே சிவமாக இருக்கின்ற அந்த சிவபெருமானுடைய அடியவர்கள் அல்லவா, அதனால் நீங்கள்லாம் ஒற்றுமையாக கூடி எதை செஞ்சாலும் ஒற்றுமையாக கூடி செய்யுங்க, ஒன்றா சேர்ந்து ஆடுங்க, ஒன்றா சேர்ந்து பாடுங்க. அப்படி உண்மையாக சிவபெருமானுக்கு அடியாராக இருக்கின்ற அந்த அடியார்கள் பாதம் பட்ட மண்ணை எடுத்து தலைமேல பொடியாக எடுத்து தலைமேலே சூடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சுவாமி இந்த பாட்டில் நமக்கு ஒரு கருத்தை சொல்கிறார். ஆனால் இன்றைக்கி ஊரில் பார்த்தோம்னா திருவாசகம் முற்றோதல் செய்கிறதுக்கே இந்த ஊரில் ஒரு குறுப்பு, அந்த ஊரில் ஒரு குறுப்பு, அந்த ஊரில் ஒரு குறுப்பு, இவங்க அவங்களோட சேரமாட்டாங்க, அவங்க இவங்களோட சேரமாட்டாங்க, இந்த பாட்டை நாங்கள் இப்படி தான் பாடுவோம், அந்த பாட்டை நாங்கள் அப்படி தான் பாடுவோம், ஏகப்பட்ட மனக்கசப்புகளோடு தான் திருவாசகத்தை சுற்றுதல் பண்ணுறாங்க. அடியார் பெருமக்களே, நாம் எல்லாம் அடியார்கள், திருவாசகம் ஒன்று தான், சிவபெருமான் ஒன்று தான், நாம் மட்டும் ஏன் பிரிஞ்சு 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 கிடக்கணும், ஒற்றுமையாக அடியார்கள் என்ற உணர்வோடு நம்ம வந்து இருக்கணும். அடியார்களுக்குள் ஒரு கஷ்டமோ நஷ்டமோ ஒன்றாக சேர்ந்து நாம் எல்லாம் பேசி ஒரு அடியாருக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அதையும் நம்ம தீர்க்கணும், நம்மளுடைய மன குறைகளையும் அடியார்களோட சொல்லணும், ஒருவருக்கு ஒருவர் கருத்து வேறுபாடே இருக்கக்கூடாதுங்க. அதை தான் நமக்கு சுவாமி சொல்கிறார், தெய்வ சேக்கிடார் பூசும் நீரு போல் உள்ளும் புனிதர்கால் அப்படிங்கிறாரு. நம்ம திருநீரை எதுக்காக பூசுறது தெரியுமா, திருநீரை பூச 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 நமக்கு நம்மளுடைய மனம் தூய்மையாகுமா, தூய்மையான பொடி அந்த வெண்பொடி, அதை சிவபெருமான் உடம்பு முழுக்க பூச்சிருக்கிறார், அதை நாம் பூசுகிறோம். ஏன் பூசுகிறோம்னா நம்மளுடைய உள்ளமும் தூய்மையாக இருக்கணும். அந்த திருநீரை பூசுகிற ஒவ்வொரு நிமிஷமும் பெருமானே இந்த திருநீர் போல என்னுடைய உள்ளமும் புனிதமாக வேண்டும், என்னுடைய மாசுகள் நீங்க வேண்டும், என்னுடைய மருளை நீக்க வேண்டும், அன்பை கொடு, எல்லா உயிர்களையும் நேசிப்பதற்கு எனக்கு அன்பை கொடு, காம குரோத லோபங்களை எல்லாம் அகற்றிவிடு பெருமானேன்னு நம்ம சொல்லி ஒவ்வொரு நாளும் நெத்தியில் திருநீரை பூசணுங்க. அடியாரோட ஒற்றுமையாக இருக்கணும், அதுதான் இந்த பாடல்களில் நமக்கு நாயன்மார்கள்லாம் வலியுறுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் இப்போ நம்ம பாட போகிறோம். இதுவும் நட்டராகம்மன், ராகம் பந்தூராளி, தாளம் ரூபகம். திருச்சிற்றம்பலம் ஆடுமின் அன்புடையீர் அடிக்காட்பட்ட தூளிகுண்டு ஆடுமின் அன்புடையீர்
அடிகட்காட்பட்ட தூளி கொண்டு சூடுமின் தொண்டருள்ளீர் உமரோடமர் சூழ வந்து வாடும் இவ்வாழ்க்கை தன்னை வருந்தாமல் திருந்த சென்று வாடும் இம் வாழ்க்கை தன்னை வருந்தாமல் திருந்த சென்று பாடும் இன்பத்தருள்ளீர் பாடும் இன்பத்தருள்ளீர் பழமண்ணி படிக்கரையே பழமண்ணி படிக்கரையே திருச்சிற்றம்பலம் பாருங்க ஆடுமின் அன்புடையர் அன்புடையீர் அடியார் பெருமக்களே எல்லாம் ஆடுங்கள் கூத்தாடுங்கள் பெருமான் சொல்லுவாரையா கூத்தாடேன் ஒரு பாட்டில் சொல்லுவார் மாணிக்க வாசக சுவாமிகள் கூட சுவாமி கூத்தாடேன் அப்படின்னு ஒரு சொல்லு ஒரு பாட்டில் வரும் அந்த மாதிரி நாவுக்கரசு சுவாமிகள் கூத்தும் மாடி தலையார கும்பிட்டு சங்கரா சய சய போற்றியன் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி அடியார்கள் எல்லாம் சிவபெருமான நினச்சி நம்ம எதுக்கோலாம் ஆடுறோம் தலைக்கணத்தில் ஆடுறோம் ஆணவத்தில் ஆடுறோம் ஆனால் அன்பான சிவபெருமானை நினச்சி அவனுடைய சிவாலயங்களில் ஒரு நாளாவது கூத்து ஆடுறோமா இல்லை வேறு எதுக்கெல்லாம் ஆடுறோம் சிவசிவா அப்படி அன்புடையவர்களே அன்பு கூத்தினை ஆடுங்கள் பெருமான் வந்து நம்மளை நல்லா படைச்சிருக்கானே இப்படிலாம் நமக்கு அடியார் கூட்டத்தை கொடுத்துருக்கானே இப்படிலாம் கைலை வாத்தியத்தை கொடுத்துருக்கானே இப்படியெல்லாம் அடியார்கள் ஒற்றுமையாக சேர்ந்து பெருமானுக்கு அன்பு செய்கிறார்களே இதையெல்லாம் நினச்சி அப்படி ஒரு சந்தோஷத்தில் அன்பு கூத்து ஆனந்த கூத்து ஆடுங்கள் தொண்டராய் உள்ளவர்களே சிவபெருமானது திருவடிக்கு ஆட்பட்டவர்களது சிவபெருமானுக்கு தொண்டு செய்கின்றவர்களே சிவபெருமானது திருவடிக்கு ஆட்பட்டவர்களது அதாவது அடியார்களாக இருக்கின்றவர்களது அடியில் உள்ள பொடியை எடுத்து தலைமேல் சூடிக்கொள்ளுங்கள்ங்கிற அவங்க நடந்து போன பாதத்தை அந்த மண்ணை எடுத்து நம்ம தலையில் சூடிக்குங்க உங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது சிவபெருமானுடைய அருள் கிடைக்கும் ஏன்னா அடியார்கள் அந்த நிலையில் கூத்து ஆட வேண்டும் இப்போ ஒரு கைலை வாத்தியம் பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்காங்க தன்னை அறியாமல் அடியார்களையும் அந்த திருக்கூட்டத்தையும் சுவாமியையும் பார்த்து ஆஹா பெருமானே இப்படி ஒரு ஆனந்தத்தை கொடுக்குறியேன்னு ஒரு அன்பால் ஒரு கூத்து ஆடுறோம்னு வச்சிங்களேன் அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற சாப்பாட்டுக்கு கல்லியே நமக்கு வீட்டில் அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் அதெல்லாமல் நமக்கு நினைவுக்கு வரப்போகுது இல்லை பெருமான் இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான அடியார் கூட்டத்தை வச்சுருக்காங்க நம்மளெல்லாம் இப்படி ஆனந்தத்தில் மூழ்கடிக்கிறானேன்னு ஒரு ஆடணும் அதைத்தான் இந்த பாட்டில் சொல்கிறார் சிவபெருமானுக்கு ஆட்பட்டவர்களது அடியில் உள்ள பொடியை எடுத்து தலைமேல் சூடிக்கொள்ளுங்கள்ங்கிறார் பக்தராய் உள்ளவர்களே கோயிலுக்கு பக்தராய் வருவது ஒரு இடம் அடியவர்களாக வருவது ஒரு இடம் தொண்டர்களாக இருப்பது ஒரு இடம் எல்லாருக்கும் ஒரு தொண்டு இருக்கு இல்லையா அப்படி அவங்கள சொல்றாரு பக்தராய் உள்ளவர்களே உம்மவரோடு எம்மவரும் சூழ ஒன்று கூடி பக்தர்களும் அடியார்களும் ஒன்றாக கூடி ஒன்று கூடி மனம் மெலிவதற்கு காரணமான இல்வாழ்க்கையில் கிடந்து வருந்தாமல் எப்பவுமே அந்த எப்படி சொல்கிறது இல்வாழ்க்கை நம்ம வாழ்க்கையே நமக்கு அடுத்தது சம்பாதிக்கணும் அடுத்த பிள்ளை அடுத்து நம்ம குழந்தை பெற்றுக்கணும் அடுத்து அதுக்கு சம்பாதிக்கணும் இந்த காமத்தில் ஈடுபட்டு அதில் ரொம்ப திளைத்து போயிருக்கணும் வேறு எதை பற்றியும் வருத்தப்படக்கூடாது கோயிலாவது சாமியாவது நமக்கு மூணு வேளையும் சாப்பாடு கிடைக்கணும் அடுத்து நமக்கு பணம் சம்பாதிக்கணும் குடும்பத்தோடு போய் இல்லறத்தோட நம்ம எப்போவுமே இதுலேயே இதுவே உண்மையான மகிழ்ச்சி அப்படின்னு நம்ம இதுலேயே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் அதுலேயே கடந்துடாதீங்க ஆண்டவனையும் கொஞ்சம் நினையுங்கள் உங்களுடைய வாழ்வு செழுமையாக வேண்டுமானால் இல்லறத்தில் நல்லறம் காண்பதே அதுதான் அந்த சுவாமி இதில் சொல்கிறாரு பக்தர்களாய் உள்ளவர்களே உம்மவரோடு எம்மவரும் கூடி ஒன்று கூடி
மனம் மெலிவதற்கு காரணமான இல்வாழ்க்கையில் கிடந்து வருந்தாமல் இந்த கோயில் பக்கம் போங்கப்பா, இறைவன் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பான், இப்போ உங்களை சந்தோஷமாக வச்சுருக்கான், இன்னும் மேன்மேலும் உங்களை உயரச் செய்வான். அப்படி அந்த இல்வாழ்க்கையிலே கிடந்து வருந்தாமல் நன்கு சென்று திரு பழமணி படிக்கரையை பாடுங்கள். அந்த பழமணி படிக்கரையில் இருக்கின்ற பெருமானை பாடுங்கள் இல்லையா. அதை தான் இந்த பாட்டில் வந்து நமக்கு சுவாமி சொல்கிறாருங்க. அப்போ நம்ம அதாவது உடையாரது ஆட்பட்ட தன்மையை உடைமை மேல் ஏற்றி, அதாவது ஆட்பட்ட தூளி என்றார். வாழ்க்கை தன்னை என்றது வேற்றுமை மயக்கம், அதுலேயே கடக்கிறது. எல்லாம் வாழ்வுதானே அப்படிங்கிறது இல்லை, வேற்றுமை அதுலேயே நம்ம திளைத்து கடக்கிறது. அதுதான் வந்து சுவாமி சொல்கிறாரு, இந்த உலகத் தொகுதியை அழித்தலை விரும்பியவனும், இந்த உலகத்தில் ரொம்ப அதிகமானதை தீயதையெல்லாம் அழித்தலை விரும்பியவனும், வானத்தில் அந்த முப்புராதிகள் மூன்று மதில்கள் கெட்டொழிதலை விரும்பி, அந்த வில்லில் நான் அந்த வில்லில் வந்து அம்பை பூட்டி அந்த முப்புறத்தை அழித்தவன், நரி உமிழ்ந்த எச்சாகிய வெண்மையான அழிந்த தலையை விரும்பியவனும், அதாவது வெள்ள மண்ட ஓட்ட கையில் வச்சிருக்கிற நம்மளுடைய பெருமான் எழுந்தருளி இருக்கின்ற இடம் அந்த பழமணி படிக்கரை. அதனால் அங்கே போய் நீங்கள் அந்த அங்கே இருக்கிற சுவாமியை நீங்கள் ஒரு தடவை கையை கூப்பி வணங்குங்க. உங்கள் கைகளால் கூப்பி உகந்தேத்தி தொழுமின் தொண்டீர் அப்படிங்கிறாருங்க. இந்த பாட்டில் அஞ்சாவது பாட்டில் சொல்கிறார் அழமான், கைகளால் தொழுமின் கூப்பி, ரெண்டு கையும் இப்படி ஒன்றா வச்சு சுவாமியை ஒரு தடவை கும்பிடுங்கப்பா. தொண்டர்களே, உமையை ஒரு கூரில் உடையவனும், தேவர்களுக்கு முதற் பொருளாக தலைவனும், அங்கையில் வெள்ளிய மழுவை உடையவனும், கொல்லுதல் பொருந்திய ஒளியை உடைய முத்தலை வேலை, அதாவது கையில் முத்தரை சூளம் வச்சுருக்கார் இல்லையா, அந்த சூளத்தை ஏந்திய தாமரை மலர் போலும் பாதங்களை உடையவன் நம்மளுடைய சிவபெருமான். அப்படிப்பட்ட பாதங்களை உடையவனுமாகிய இறைவனது இடமாகிய திரு பழ மண்ணி படிக்கரையை விரும்பி துதித்து உங்கள் கைகளால் கூப்பி தொழுங்கள், உங்களுடைய துன்பங்கள் யாவும் நீங்கும்ங்கிறாருங்க. நம்மளுடைய வல்வினை போகணும், நம்மளுடைய துன்பம் போகணும்னா நம்ம வந்து செய்ய வேண்டியதற்கு நம்மளுடைய அருளாளர்கள் நமக்கு எளிமையான பாடல்களை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். மிகுந்த பற்றுக்களை அறுத்தற் பொருட்டு உடையில்லாத அறையினை உடையவராதலை கற்ற சமணர்கள் வேடத்திலே மனம் விரையாது நீங்கி கீழொடு பிணைத்தலை உடைய கோவண ஆடையை அணிந்த தொண்டர்களே. சிவபெருமான் எதை கட்டியிருக்கிறார், கோவணம். அப்படிப்பட்ட பெருமான் நஞ்சை உண்டு தேவர்களை காத்த பெருமான். என்ன என்னத்தை சொல்கிறது, நஞ்சினை உண்ணும் உணவு அப்படி நஞ்சை சாப்பிட்டவர். அவர் இந்த எருது மேலே அந்த காளை மேலே வந்து ஊர்தியாக கொண்டு வரக்கூடிய பெருமான் எளிமையாக வருவார். பித்தரை போன்று இகழ்ச்சியாக நினையாதீர்கள் அவரை இல்லையா. பெருமான் வந்து எளிமையாக இருக்கிறாரு, புளித்தோலை கட்டிருக்கிறாரு, எருது மேலே வராருன்னு யாரும் எளிமையாலாம் நினச்சிடாதீங்க. முன்னவன் அவன், முன்னவன் எல்லாருக்கும் முன்னே உள்ளவன். அதுபோல் அவற்றை நோக்கி பித்தர் என்று இகழ்ச்சியாக ஒரு காலம் நினைச்சிடாதீங்க. அப்படிப்பட்ட பெருமான் திரு பழமணி படிக்கரை கோயில் கொண்டிருக்கும் அவரையே பெரிய துணையாக பற்றி நின்று அவரை வழிபட்டு உங்களுடைய பழி பாவங்களிலிருந்து நீங்குங்கள். உங்கள்லாம் பழியிலிருந்தும் பாவத்திலிருந்தும் நீங்கள் நீங்கணும்னா இந்த பழமணி படிக்கரையில் இருக்கின்ற பெருமானை நினைந்து நீங்கள் கைகளை தலைமேல் கூப்பி அவனை தொழுது வணங்கி உங்களுடைய பழிகளையும் பாவங்களையும் போற்றுக்கொள்ளுங்கள். அடியார் பெருமக்களோடு ஒற்றுமையாக இருந்து எல்லா நல்ல செயல்களையும் செய்யுங்கள். ஒன்றாக கூடி சிவத்தொண்டு செய்யுங்கள், சிவன் அடியார்களுக்கு உதவுங்கள். இப்படி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த பதிகத்தில் அதை தான் சொல்கிறார் பெருமான். ஆக நம்ம செய்ய வேண்டியது என்ன,
அடியார்களோடு எப்பொழுதுமே நம்ம ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நான் ஏனென்றால் நம்மெல்லாம் அன்பாய் விளங்குகின்ற சிவபெருமானுக்கு அடியவர்கள். அதனால் அந்த அடியார்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நாவுக்கரசு பெருமானுடைய அந்த பாதத்தை வந்து சொல்லுவாங்க இல்லையா, பாத பூஜை செஞ்சு அதை எடுத்து தலையில் தெளிச்சுக்கிட்டாங்க, குடித்தாங்களாம், அப்படிலாம் இருக்கிறாங்க. ஏன்னா அருளாளர்கள் மீது அவ்வளவு பற்று, அடியார்கள் மீது அவ்வளவு பற்று. இன்றைக்கி நம்ம திருவாசக முற்றோதல் செய்கிற இடத்துலலாம் போனோம்னா அவங்களுக்கு பாத பூஜை செஞ்சு மகேஸ்வர பூஜை செஞ்சு எல்லாம் பண்ணுறாங்க. அதனால் அடியார்கள் எப்பொழுதுமே வந்து ஆடு மீன் அன்புடையீர், அடியார்களுக்கு ஒற்றுமை கூடு மீன் தொண்டருள்ளீர், எல்லாரும் கூடியிருங்க அப்படின்னு சொல்லி ஒன்றாக சேர்ந்து பாடுங்கள் அப்படிங்கிறதையும் நமக்கு இந்த பாட்டில் சொல்லியிருக்கிறார். அதனால் அடியார் பெருமக்கள் எப்பொழுதுமே வேற்றுமை இல்லாமல் ஒற்றுமையாக பூசுகின்ற நீர் போல நம்மளுடைய மனதையும் தூய்மைப்படுத்தி எல்லோருக்கும் நன்மையே பெருகும் வகையில் பிறருக்காகவும் பிரார்த்தனை செய்து அன்பு எல்லோரிடத்திலும் கொண்டு வாழ்ந்து அந்த அன்பே சிவமாக விளங்குகின்ற பெருமானுக்கு நாம் ஆட்படுவோம் என்று சொல்லி பெரும்பற்ற புலியுரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளை என்ற அருட்சிந்தனையை நிறைவு செய்கிறேன். ஜெர்மனியிலிருந்து சிவபாலா. குறைவில்லாத உயிர்கள் வாழ்க, மேன்மைகள் சைவ நீதி, விளங்குக உலகமெல்லாம் இன்பமே, என்னாலும் துன்பமில்லை, ஆலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே, ஆழ்க தீயதியெல்லாம் அரண் நாமமே சூழ்க, வையகமும் துயர் தீர்கவே. சிவா திருச்சிற்றம்பலம்.